வணக்கம், வெல்கம் பேக் டு பிரியாம்பாலன் வ்ளாக். இன்றைக்கி என்ன ரெசிபி உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, சம்மருக்கு நல்ல கூலிங்காக ஒரு இளநீர் சர்பத் ரெசிபி தான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சம்மருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துப்போம். அதுவே கொஞ்சம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது அதோட சந்தோஷமும் வேறு தான், டேஸ்ட்டும் வேறு தான். இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே சாப்பிட்டு கிட்ஸுக்கு கொடுக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான், பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்மர் ஸ்பெஷல் கூல்ட்ரிங்க்ஸ் இளநீர் சர்பத் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன், அதோடய தண்ணியை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். தனியாக இப்போது இளநி தண்ணி எல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இளநியில் இருக்கிற தேங்காய் நல்லா இளம் பீசஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், அதையும் நம்ம எடுத்து வந்து மிக்சி ஜாரில் கொடுத்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இளநியில் இருந்த தேங்காயும் நான் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம சர்பத் எப்படி கலக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன், அதில் வந்து நான் இளநீர் தண்ணியை வந்து ஆஃப் லெவலுக்கு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இளநியோட அந்த தேங்காய் பீசஸ் பல்ஸ் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பீசஸையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்க வேணாம் பல்ஸ் பண்ணி, நார்மலாக வந்து தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் சர்பத் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இளம் பீசஸாக இருந்தால் நீங்கள் வந்து பல்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் இல்லைனா சியா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் மிக்ஸ் நான் சேர்த்துருக்கிறேன், அது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கலர் பார்த்திங்கன்னா எந்த கலரில் வேணாலும் இருக்குது, ரெட் கலரில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லோ கலர் சேர்த்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சேர்த்த வேண்டாம், ஒரு கொஞ்சம் போல் ஒரு 3 சொட்டு 4 சொட்டு சேர்த்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சுகர் வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சுகர் தேவைப்படாது, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இளநீர் சர்பத் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சம்மர் ஸ்பெஷல் இளநீர் சர்பத் தயார். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயே சம்மருக்கு வந்து நிறைய விதமான ட்ரிங்க்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நொங்கு சர்பத், நொங்கு ரோஸ் மில்க் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெசிபி கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இளநீர் பாயாசம் ரெசிபி, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் ரெசிபி. இப்படி வந்து சம்மருக்கு ஆப்டான நான் நிறைய விதமான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன் எண்ட் ஸ்க்ரீனில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கீழே இருக்க தம்ஸ்அப்பில் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.